ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஹேஸ் உலோட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய ஆர்சிபிக்கு இன்டெரக்டாக ஒரு பிளேயரை ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஜாஸ்தி சுலோட் இப்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் ஜாஸ்தி சுலோட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இப்போ 100 டோர்னமெண்ட்டில் வேறு லெவலில் மாஸ் காட்டினார். அவரோட ஸ்பெல்லை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வேறு லெவலில் 20 பால்ஸை பவுல் பண்ணி 17 டாட் பால் போட்டு டோட்டலாக வந்துட்டு தலைவர் ஒரே ஒரு ரன்னை மட்டுமே விட்டு கொடுத்து அக்கா நம்ம 0.05 வச்சு 4 விக்கெட்டை தூக்கியிருந்தார். ஸோ அந்த லெவலில் வந்து ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸாக 100 டோர்னமெண்ட்டில் கொடுத்துருந்தாரு. ஸ்பென்சர் ஜான்சன் அப்படிங்கிறது அவரோட நேம். அவர் ஆஸ்திரேலியா கண்ட்ரியை சேர்ந்தவர். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஓடிஐ வேர்ல்டு கப்போட ஸ்குவாட் வந்துட்டு ஃபைனலாக ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஏர்லியராகவே அவரை நோட் பண்ணல, ஏர்லியராக கண்டிப்பாக நாங்கள் அவரை நோட் பண்ணியிருந்தா எங்களோட சைடில் நாங்கள் வேறு ஒரு டெசிஷன் எடுத்துருப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதாவது அந்த டெசிஷன் அப்படிங்கிறது ஓடிஐ வேர்ல்டு கப்பில் அவர் ஒரு ரிசர்வாவது கொண்டு வர்றது. ஸோ இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலாம், கண்டிப்பாக அவரை நாங்கள் வாட்ச் பண்ணி உள்ளே வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு ஜாஸ்தி சுலோட் சொல்லியிருந்தார். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் தான் ஹைலைட்டு, என்னால் வந்துட்டு கண்டிப்பாக அவரோட விளாட முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அவரோட பார்ட்னர் பண்ணி விளாடுவேன் அப்படின்னு அவர் அதில் சொல்லியிருந்தார். ஸோ இப்போது ஜாஸ்தி சுலோட்டால் விளாட முடியும் அப்படின்னா அடுத்தது வந்து கண்டிப்பாக ஐபிஎல். ஸோ அப்போ ஐபிஎல்ல ஜாஸ்தி சுலோட் ஆர்சிபி கிட்டே கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பேஸ் அட்டாக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், ஸோ வந்து கரெக்டாக ஜாஸ்தி சுலோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வைக்கிறதுக்கும், ஸ்பென்சர் ஜான்சன் அதாவது பேக்கப்பாக வைக்கிறதுக்கும் ஸ்பென்சர் ஜான்சன் கரெக்டாக இருப்பார். அவரோட ஃபயரி யார்க்கர்ஸ் ப்ளஸ் தரமான பேஸ் அட்டாக் கண்டிப்பாக ரொம்பவே ஆர்சிபிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்சிபி கண்டிப்பாக ஒரு தரமான டீம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாஸ்தி சுலோட்டும் ரொம்பவே வந்து ஆர்சிபி கூட இருந்திருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக எப்படி இருக்கும் டீம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ஜாஸ்தி சுலோட்டுக்கு தெரியும். ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் வந்தார் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு வேறு லெவலில் பிளேயரை அங்கேயே வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ ஜாஸ் ஹேசில்வுட்டோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு வேறு லெவல் பிளேயராக ஃபியூச்சரில் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹெவியாக வந்துட்டு எனக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் ஸ்பென்சர் ஜான்சன் ஆர்சிபி வாங்கி ஒரு பேக்கப் ஃபார் ஜாஸ் ஹேசில்வுட்னு வச்சா நல்லா இருக்குமா, இல்லை வந்துட்டு பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதையும் தாண்டி இல்லைப்பா ஓவர்சீஸ்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா ஓவர்சீஸ் சைடு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி தோணும், பட் ஆனால் வந்துட்டு பிரைமரி பிளேயர்ஸை தாண்டி பின்னாடி போகும்போது அந்தளவுக்கு பெருசாக வந்துட்டு இந்த சீசன் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிரேஸ்வெல் அதுக்கப்புறம் வேணிப்பாடல் எல்லோரும் இருந்தாங்க, பட் இந்த சீசன் வந்து வில்ஜாக்ஸ் உள்ளே வந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் பிரேஸ்வெலுக்கு இன்ஜுரி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ ஜாஸ் ஹேசில்வுட் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நம்மளும் வந்து பேஸ் அட்டாக் அண்டு ஹெவி ஃபயர் பவராக உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.